ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாமலுக்கு திரை விமர்சனத்தில் கதிர் மற்றும் நட்டி நர்ராஜ் நரேன் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற யூகி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கயல் ஆனந்தி, பவித்ரா லக்ஷ்மி, ஆத்மியா ராஜன், பிரதாப் போத்தன், முனிஸ்காந்த் என பலர் நடித்துள்ளனர். அறிமுக இயக்குனர் ஜாக் ஹாரிஸ் இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார். தமிழ் மற்றும் மலையாளம் என இரண்டு மொழிகளில் இந்த படம் உருவாகியிருக்கின்றது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கயல் ஆனந்தி ஒரு காரில் ஏறி செல்கின்றார். அவரை தேடும் முயற்சியில் ஒருபுறம் கதிர் மற்றும் நரேன் இருக்க, மறுபுறம் நட்டி தேடி வருகின்றார்கள். இறுதியில் கயல் ஆனந்தி கிடைத்தாரா, அவருக்கு என்ன ஆனது, யார் அவர் என்பதை யூகி படத்தின் மீத கதை. மிகவும் சிக்கலான திரைக்கதை கொண்ட ஒரு கதையை தனது முதல் படமாக எடுத்திருக்கும் இயக்குனருக்கு பாராட்டுக்கள். இவ்வளவு நடிகர் பட்டாளங்களை வைத்து தமிழ் மற்றும் மலையாளம் என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படத்தை எடுத்துள்ளார். ஒரு த்ரில்லர் படத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் யூகி படத்தில் உள்ளது. முதல் பாதி முழுவதுமாக ஆனந்தி என்ன ஆனது என்ற பரபரப்பு திரையை தாண்டி நமக்கு ஏற்படுகின்றது. ஜோமினிங் எடிட்டிங் நன்றாக இருக்கின்றது. இவர்தான் குற்றவாளி என யாரும் யூகிக்க முடியாத அளவிற்கு திரைக்கதை இருந்தது சிறப்பு. த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு யூகி பெஸ்ட் சாய்ஸ். படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களான கதிர், நட்டி நடராஜ், நரேன் போன்றவர்களை சுற்றியே கதை நகர்கின்றது. படத்தில் ஜான் விஜய் மற்றும் வினோதினி வைத்தியநாதன் வில்லன் கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர். இப்படத்தில் நடித்துள்ள அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இடைவேளை முடிந்ததும் கதிர் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கதை நகர்கின்றது. ரஞ்சன்ராஜ் பின்னணி இசை பல இடங்களில் காட்சிகளுக்கு பொருந்தியிருக்கின்றது. புஷ்பராஜ் சந்தோஷின் ஒளிப்பதிவு சிறப்பாக உள்ளது. ஜாக் ஹாரிஸ் திரைக்கதை எழுதி இயக்க, பாக்கியராஜ் ராமலிங்கம் படத்தின் கதை மற்றும் வசனத்தை எழுதியிருக்கின்றார். இந்த கதையை சுவாரஸ்யமாக காட்சிப்படுத்தியிருக்கும் இடத்தில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சுவாரஸ்யமான த்ரில்லர் படமாக யூகியை கொடுத்த இயக்குனருக்கு மற்றும் ஒட்டுமொத்த பட குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.